வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கில் வந்து பேசுகிறதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆடுகளுக்கு பொதுவாகவே பழம் காய்கறிகள் கொடுத்த ஆட்டினுடைய உடலடை கண்டிப்பாக நம்ம உள்ள அதிகரிக்குமான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு பொதுவாகவே இந்த பழம் காய்கறிகள்லாம் கொடுக்கலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, அதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும். ஏன்னா செரிமானத்தன்மை எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு ஆடுகளுக்கு வந்து உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஆடு வந்து உடல் இறந்து கூட போயிடும். அது எதனாலனா ஃபுட் லாக்குன்னுவாங்க, அது இது தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா செரிமான குளறு அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமாக ஒரு ஆடு தின்றுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். ஒரு ஆட்டுக்கு பொதுவாகவே நம்ம ஒரு கிலோ இல்லாட்டி கால் கிலோ கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ போட்டாலும் நீங்கள் வந்து அளந்து போடுங்க. நம்ம வந்து காய்கறி வேஸ்ட் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு நம்மளால் வாங்கி போட முடியும். ஏன்னா ஒரு சில பேர் சிட்டியில் கூட வளர்ப்பாங்க, அவங்களால முழுக்க முழுக்க இந்த காய்கறி வேஸ்ட் மட்டும் தான் இது பண்ண முடியும். இப்போ தோட்டம் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு வந்து இப்போ சூத்தக்காய் அந்த கத்திரிக்காயெல்லாம் போடுவாங்க, அந்த இதெல்லாம் வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக போட்டுவிட்டோம்னா நல்லா சாப்பிடும். யாருமே ஒரு நல்ல பீஸ் பீஸாக வெட்டி விடாமல் ஒரு 2 இன்ச் இல்லாட்டி 2.5 இன்ச் அந்த அளவுக்கு கூட வச்சு கூட வெட்டி போடுங்க. அதுக்கு கம்மியான அளவில் வெட்டி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அது கம்மியான அளவில் நம்ம வெட்ட முடியாது, ஏன்னா வேலை பழுவுகள்னால அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்காது. யாருமே ஒரு பெரிய சைஸில் ஒரு 4 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுறாங்க, ஏன்னா ஆடு வந்து செரிமானம் செஞ்சுக்கிறாது. நம்ம வந்து மனிதர்கள் உடல் வேறு, அதே மாதிரி ஆடுகளுடைய செரிமானத்தன்மை வேறு. நம்ம ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்றோம்னா நம்மளோட கழிவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும், ஆனால் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. இப்போ இன்றைக்கி சாப்பிடுதுன்னா அதனுடைய கழிவுகள் ஃபுல்லாமே ஒரு 2 நாள்லேருந்து ஒரு 3 நாள் வச்சு எடுத்துக்கிறோம். அது அவசர அவசரமாக திங்கும், திங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வந்து அசைப்பூட்டு அதுக்கப்புறம் செரிமானம் பண்ணுறது தான் இந்த ஆடுகளாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இயற்கையாக படைக்கப்பட்டதான் இந்த ஜீவன் கூட சொல்லலாம். நம்ம இப்போ மனிதர்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரே நல்லே செரிமானம் ஆயிரும். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வயிற்று இது ஒரு 3 அறையாக பிரியும் நம்ம மனிதர்களோடு இந்த ஆடுகளுக்கு, அதான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம விதைகள் வித்துட்டு வந்துட்ருக்கோம், கோஎஃப்எஸ் 29 அகத்தி சவுண்டல் வெளி மசில். உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. நம்ம இந்த ஆடுகளுக்கு அதே அடல் தீவனம் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த காய்கறி போடுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி அகத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 3லேயும் நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இந்த 3லேயும் அளவுக்கு அதிகமாகவும் போடக்கூடாது, அதேமாதிரி கம்மியாகவும் போடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக போட்டால் தான் ரொம்பவும் பிரச்சனையாகும், கம்மியாக போட்டால் கூட எந்த வித பாதிப்பும் ஆகாது. ஆனால் ஆட்டினுடைய வளர்ச்சி மட்டும் கொஞ்சம் தாமதமாகி வளர்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆடுகளுக்கு கரெக்டான அளவில் கொடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கட்டி போட்டே வளங்க, ஏன்னா அதான் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 ஆடு கூட வாங்கி கூட வளங்க. அதுக்கு மேலே வளர்க்குறது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் தான், ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு வரணும். யாருமே கற்றுக்கிறாமல் ஒரு பெரிய லெவலில் போனோம்னா மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே ஒரு சில டைமில் நிறைய தடவை செஞ்சுருக்கு. இப்போ 4 ஆடு வளர்க்கும்போது நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரொம்பவும் அதிகமான அளவில் லாபம் சம்பாதிச்ச மாதிரி இருந்தோம், ஆனால் ஒரு 10 ஆடு எடுத்து போட்டு வளர்த்தோம். ஆடுகளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு உண்ணித்துள்ள பேன் துள்ள அதிகமான அளவில் வந்துருச்சு. அதை நம்ம செரி கட்டி கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு 6 மாதம்னு சொல்ல முடியாது, ஒரு 6 நாளைக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த இதுகள் தான் காய்ச்சல் தான் வரும், உண்ணி காய்ச்சல் வந்துடும். அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுதுனே தெரில. நம்ம வந்து மாற்றி மாற்றி ஊசி போட்டோம், அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்தோம், அப்புறமேட்டு தான் டாக்டர் கிட்டே உண்ணி பேன் எது இருக்கா பாருமான்னு சொன்னப்பல இந்த செல்லு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அந்த இதனால நம்ம ஆடுகளுக்கு வந்து உடல் எடையும் குறையும், இதனால் நிறைய விதமான பாதிப்புகளும் ஏற்படும். அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முழுமையாக கற்றுக்கிட்டு வளங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.